கைஸ் நாம என்ன இருக்கக்கூடியது ஜூரோங் லேக் கார்டன். டூ தௌசண்ட் நைன்டீனில் புதுப்பிச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜூரோங் லேக் கார்டன் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. நிறையா ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன் ஒன்னாக ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரெயின் ஃபாரஸ்ட் பவலினும் லேக் சைடு க்ரீனும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஜூரோங் லேக் கார்டனுக்கு வர்றதுக்கு லேக் சைடு எம்ஆர்ட்லேருந்து நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். அதே போல் நம்ம சிங்கப்பூரில் எந்த இடத்துலேருந்து வந்தாலும் ஒரு 20 மினிட் ட்ராவலில் வந்து இறங்கிடலாம் அங்கே. அதே போல் நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தாக்கே நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று இந்த ஜூரோங் லேக் கார்டன் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது ரெயின் ஃபாரஸ்ட் பவலியன். இதில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிடம் வந்து ரொம்ப ஃபேமஸான கட்டிடம் மட்டும் சொல்கிறாங்க. அதே போல் அந்த கட்டிடத்தை கட்டினது ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா மரங்களை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியான மரங்கள், பார்க்க அழகாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துலேயும் கார்பனை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த பில்டிங்கை ஸ்பெஷலாக பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபுட் கோர்ட் இருக்குது, அதே போல் வாஷ்ரூம் வசதிகளெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த ஸ்கேட்டிங் கம்யூனிட்டியும் இங்கே இருக்குதாட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கேட் பார்க்கும் பக்கத்தில் தான் இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது லேக் சைட் க்ரீன். இது வந்து சிங்கப்பூர் ஜூரோங் லேக் கார்டனில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அதே போல் 4000 சதுர மீட்டர் பகுதியில் இதை பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே நிறையா செடிகள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாட்டு இருக்குது, பசுமையாட்டு சூழப்பட்டிருக்கு, நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இங்கே பெரும்பாலும் கச்சேரி, மியூசிக் ப்ரோக்ராமு, அது அப்படிலாம் சமூக கம்யூனிட்டி சென்டர்லேருந்து வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்கள் இருந்ததுன்னா அங்கே வைக்கிறாங்க. அதே போல் இந்த இடம் வந்து நேச்சரை ரசிக்கிறதுக்கும் நல்ல அழகாக நடந்து போயிட்டு வர்றதுக்கும் ஏரிக்கரையில் அந்த லேக் கரையில் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது நேச்சரை ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். பூகன்வில்லா வந்து சவுத் அமெரிக்காவோட பூர்வீகமாக கொண்ட ஒரு செடின்னு சொல்லலாம். இதில் நிறையா முள்ளெல்லாம் இருக்கும், அதே போல் நல்ல கொடியாட்டம் போகும், நல்ல அழகான பூக்களெல்லாம் கொடுக்கும். இந்த பூ வந்து 3 பூ சேர்ந்தால் ஒரே டைமில் வர இலையால் கவர் பண்ணியிருக்கோம். அதே போல் மகரந்த சேர்க்கை செய்ய பூச்சிகளும் அதே போல் பறவைகளும் பிரகாசமாக இந்த கலர்னால் ஈர்க்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த லேக் சைட் க்ரீனில் நிறைய டைப்பான செடிகள், கொடிகள், அதே போல் மரங்கள்லாம் வச்சுருக்குது, நல்ல அழகாக இருக்குது. அதில் உள்ள பூக்களும் பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறதுக்கு ஒரு சான்ஸ் நிறையா இருக்குது. இதில் நடந்து போய் பாருங்கள், உங்களுடைய ஃபீலிங்கை சொல்லுங்கள். அதே போல் இது ஒரு ஃபேமிலி வாக் போகிறதுக்கும் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகளோடு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். Thank you.
இந்த பார்க்கில் நிறைய டைப்பான செடி கொடிகளெல்லாம் பார்க்கும்போது அதில் இதே போல் லேபிள் பார்க்கலாம். இந்த லேபில் பார்த்தீங்கன்னா அந்த செடியுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே, அது அந்த என்ன டைப்பான செடி எல்லாமே இதில் இன்ஃபர்மேஷன் வந்துடும். மரங்கள்லையும் அதே போல் இருக்குது. ஸோ எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு ஃபுல் ஹிஸ்ட்ரி அதில் பார்க்கலாம். நிறைய டைமில் என்ன மரம் என்ன செடின்னு தெரியாமல் நம்ம அந்த பார்க்குக்கு அழகாக இருக்கிறத பார்த்துட்டு நல்லா அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன மரம்னு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பார்க்கில் பண்ணியிருக்கிறது நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இந்த போர்டு வாக்கு பார்த்தீங்கன்னா பலகைக்கு கீழே மண் கிடையாது, ஜல்லி போட்டு கம்பியால் கவர் பண்ணி கட்டியிருக்கிறதுனால மழை வந்தாலும் அந்த தண்ணி அப்படியே ஜல்லிக்குள்ளோடி வெளியே லேக்குக்கு போயிடும். அப்படி ஃபில்டர் பண்ணி போகக்கூடிய அளவில் நல்ல அழகாக பண்ணியிருக்குது, நல்ல அழகாக இருக்குது. நம்ம தரையில் இதில் போர்டு வாக்கில் நடந்து போகும்போதும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் எங்களுடைய புது வீடியோக்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லேக்சைட் க்ரீனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் பவலின் பக்கத்தில் தான் ஸ்கேட்டிங் பார்க் இருக்குது, அதாவது சர்க்குலர் இடம். அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு யூனிக்கான இடத்த எதிர்பார்க்குறீங்களா, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கோ இல்லை நேச்சராக நடந்து போகிறதுக்கோ ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடம் லேக் சைடு க்ரீன், ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். அதே போல் இங்கேயும் நிறையா ஈவெண்ட் நடந்திருக்கு, அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர் கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதே போல் பிரபலமான இசைக்குழுவினருடைய பாடல் கச்சேரி நடந்திருக்கு, அதே போல் இந்த ஃபெஸ்டிவல் அதே போல் கண்காட்சிகள் இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அதே போல் கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடிய ப்ராடக்ட்டு வெளியீட்டுக்குள்ள ப்ரோக்ராம், அதே போல் ஒரு ஈவெண்ட் அவங்க க்ரியேட் பண்ணக்கூடியது, அதே போல் அவங்களுடைய ட்ரைனிங்குள்ள ஈவெண்ட்டு இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதே போல் இந்த லெக் சைட் க்ரீனில் ரெயின் கார்டன் ஒரு இடம் இருக்குது, இது வந்து மழை நீரெல்லாம் சேமித்து வடிகட்டி அப்படி லேக்குக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாட்டு எல்லாம் ஃபில்டர் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய விதமான செடிகளும் நல்ல கம்ஃபர்டபுளான லுக்குக்கு அழகான அம்சத்தையும் கொடுக்குது இந்த இடத்துல. அதே போல் மழை தண்ணி வந்து அப்படியே ஃபில்டர் ஆகி அது மணலில் ஊறி அப்படியே லேக்குக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதே மாதிரி அந்த மணலில் ஊறின தண்ணி சுற்றுச்சூழலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகட்டும் இந்த இடம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு தாவரங்களுக்கு நம்ம செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த மணல் அந்த ரெயின் கார்டன் இருக்குது. மெயினாட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து தண்ணீரை சுத்தம் செய்கிறதுல முக்கியமாக செயல்பாடு கொடுக்குது. அதே போல் அந்த சுற்றுச்சூழல் வளர்ச்சியையும் செழிப்பான செடிகளின் வாழ்விடமாட்டும் இருக்கிறதுக்கு இந்த இடம் செயல்படுது. இந்த லேக் சைட் க்ரீன் வந்து ஒரு நல்ல இடம் அவுட்டோரு நேச்சரை ரசிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த இடம் சமூகத்தில் ஒரு நல்ல பகுதியாட்டம் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. அதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த லேக் சைட் க்ரீன் கார்டனுக்குள்ளால் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த பார்க் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை ஓப்பனிங் இருக்கும். அதே போல் இங்கே வரும்போது 1-2 டிப்ஸை தெரிஞ்சிக்கிங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பார்க்கில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.